ஏஎஸ்பேட்டைங்கிற ஒரு தர்கா தான். இந்த தர்கா வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு கோவில் தான். இந்த கோவிலை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த கோவிலில் வந்து நிறைய அற்புதம் அரிசியெல்லாம் நடக்கணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே வந்து கொஞ்சம் அமாவசியமாக நடக்கும். ஏன்னா நிறைய பேர் சங்கி அந்த மாதிரி வச்சு கட்டி போட்டுன்னு அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி ஏன்னா அந்த மாதிரி எல்லா தர்காலையும் நடக்கும். ஆனால் இது அதுக்கு மேலே இன்னொரு திருவிழா ஒன்று நடக்கும். அது வந்து கந்த திருவிழான்னு சொல்லுவாங்க. அந்த கந்த திருவிழா ஒன்றும் பிரசித்தி பார்த்தது பிரசித்தியானது. ஏன்னா அந்த கந்தம் தூக்கி தூக்கி போடுவாங்க. அந்த கந்தம் யாருக்கெல்லாம் கிடைக்கிறதோ அவங்க வந்து நினச்ச வேண்டுதலும் நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் ஒன்று இருக்குது. அதுதான் இந்த கோயிலோட ஒரு சிறப்பு அம்சமே. அப்படிப்பட்ட ஒரு கோயில் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த திருவிழா வந்து மூணு நாள் நடக்கும் போது. ஆனால் இப்போ திருவிழா கிடையாது, நான் சும்மா விளாக்காக தான் நம்ம போகிறோம். ஆனால் திருவிழா சீசன் வந்துச்சுன்னா இன்னும் செம்மாவும் இருக்கும். மூணு நாள் நடக்கும் இந்த திருவிழா வந்து. மூணு நாள் அந்த மாதிரி டென்ட்டு போட்டுனே லாட்ஜில் இருக்கும், லாட்ஜில் இருப்பாங்க. லாட்ஜ் கிடைக்காத மாதிரி டென்ட் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரியெல்லாம் இந்த ஊரில் திருவிழா நடக்கும். ஏன்னா அவ்வளோ ஃபேமஸான கோவில் தான் இந்த கோவில். ஏன்னா வந்து எங்கே இங்கே இருக்கிறவங்கலாம் இந்த திருவிழா பார்க்குறதுக்காகவே வருவாங்க. ஏன்னா நான் வீடியோ காட்டுறதை விட இன்னொன்று திருவிழா வந்து பார்ப்பீங்கன்னா அவ்வளோ அமேசிங்காக இருக்கும். நான் கண்டிப்பாக இந்த ஊரில் வந்து பாருங்கள். கந்தம், இந்த கந்தம் கந்தம் சொல்கிறாங்களே, அந்த கந்தம் வந்து என்னதுன்னா சந்தனம் சொல்லுவாங்க. அதுதான் வந்து நான் கந்தம் சொல்கிறேன். அந்த சந்தனம் வந்து தூக்கி தூக்கி போடுவாங்க. அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா இங்கே தான் வந்து தேங்காய் அந்த கோவிலுக்கு போகிறதுக்காக வாங்கி போங்க. அந்த சாமானெல்லாம் இங்கேருந்து தான் வாங்கினு அந்த கோவிலுக்குள்ளே வந்து என்ட்ரன்ஸ் ஆவாங்க. ஏன்னா இங்கே அங்கே போகிறதுக்கு சால்வா அந்த இது அந்த ஐட்டம் அந்த பூஜை சாமான அந்த இதெல்லாம் இருக்கும். இது வந்து கோனேரின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப புராதனமானதுன்னு சொல்லுவாங்க, புறங்காலத்துதுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஃபேமஸானது இது வந்து. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இங்கே ரெண்டு பார்த்துருக்குறேன். ஒன்று வந்து புஷ்கம் சொல்லுவாங்க, ஒன்று வந்து கந்த திருவிழான்னு சொல்லுவாங்க. இந்த புஷ்கன்றது வந்து எப்படின்னா அவங்க கஷ்டம் சொல்லிட்டு அவங்க கஷ்டம் சொல்லிட்டு இவங்க ரொட்டி கொடுப்பாங்க, இவங்க கஷ்டம் சொல்லிட்டு இவங்க ரொட்டி கொடுப்பாங்க. அந்த மாதிரி ரொட்டி மாறி மாறி பகிர்ந்துப்பாங்க. அப்படி பகிர்ந்து போகும்போது வந்து அவங்க கஷ்டம் தீருன்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் ஒன்று இருக்குது. இந்த கோயிலில் நமஸ் பண்ணுறவங்களெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அப்படியே இந்த கோயிலோட இதெல்லாம் பாருங்கள், சுற்றி காமிக்கிறேன். ஆனால் சின்னதாக ஒன்று, இந்த ஊர் வந்து ஏசப்பேட்டை. இதுக்கு முன்னாடி வந்து இது வந்து அக்மாத்து பாத்துன்னு சொல்லுவாங்க. இந்த அண்ணா சமுத்திரம் ஏஎஸ்பேட்டா. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து அங்கே இந்த தர்காக்குள்ளே இருக்கிற ரெண்டு பேரோட தரிசனம் தான். அதுவும் நான் இருக்கு இதில் காட்டுறேன், பார்த்துக்கோங்க. இந்த கோயில் உள்ளே போக போகிறோம். இந்த கோயில் உள்ளே வந்து ரெண்டு சமாதிங்க வந்து இருக்கும். இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவதூதர்னு சொல்லுவாங்க, இறைவன் பணி செய்கிறவங்க சொல்லுவாங்க. ஒருத்தர் பேர் வந்து ஜொரசானம்மா அத்ரத்தையன்னு சொல்லுவாங்க. இன்னொரு பேர் கூட சொல்ல அஜரத் காஜா நயப்பேர் அசுன்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்களாம். இங்கே இருக்கிற டெக்கரேஷன் எல்லாம் பண்ணுறோம், சும்மா கண்ணாடியிலே பல பலன்னு செய்கிறாங்க. இந்த அண்ணா சமுத்திரம் சொல்கிற இந்த ஏஎஸ்பேட்டில் இந்த தர்காவை நல்லா பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு சொல்லிட்டு. ரொம்ப நல்லா சூப்பராக டெக்கரேஷன் எல்லாம் பண்ணியிருக்காங்க, சூப்பராக பாருங்கள். ஸோ வெளியே கூட உங்களுக்கு கொஞ்சம் காமிக்கிறேன். இதெல்லாம் என்னது எனக்கு தெரியல, தெரிஞ்சவங்க வந்து நீங்கள் வந்து கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். வர்றவங்க வந்து திருவிழா அப்போ வந்து பாருங்க இந்த இடம்லாம். ஏன்னா திருவிழா அப்போ வரும்போது வந்து இந்த இடம்லாம் ரொம்ப பார்க்கறதுக்கு பாருங்க நல்லா நேச்சுரல். ஏன்னா இது வந்து வில்லேஜி, இந்த வில்லேஜுனாவே அவ்வளோ சூப்பராக இருக்கும், நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நீங்களே பார்த்துட்டு இந்த மாதிரி நம்ம மிஸ் பண்ணுறதுனா திருவிழாலாம் நம்ம மிஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு இதெல்லாம் காட்டுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இங்கே வரணுன்னா சென்னையிலேருந்து மாதவரம் போகணும். மாதவரத்துலேருந்து வந்து உதயகிரி அந்த மாதிரி பாமூர் அந்த மாதிரி பஸ் இருக்கும். ஸோ அங்கே அந்த பஸ்ஸில் வந்து ஆத்மா கூறுன்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த பஸ் போகணும்னு சொல்லி கேளுங்க, அந்த பஸ் அவங்களே சொல்லுவாங்க. அந்த பஸ் ஏறினோட ஆத்மா கூரில் வந்து நிறுத்துவாங்க. ஆத்மா கூரில் நிறுத்தின உடனே அங்கே வந்து ஷேர் ஆட்டோ பஸ்ஸு கூட இருக்கும்.
பஸ் இல்லைன்னா கூட ஷேர் ஆட்டோ இருக்கும். ஷேர் ஆட்டோவில் வந்து ஏஎஸ்பேட்டை தர்கன்னு சொன்னீங்கன்னா டெஃபினட்டாக அதே இடத்துல அந்த ஊர்லேயே நிறுத்துவாங்க. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த கோவிலில். ஏன்னா டெஃபினட்டாக நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு வில்லேஜ் தான் இது. ஸோ பாய்.